அன்பானவர்களே சுவிசேஷத்திற்கு உடன்பட்ட பிலிப்பியர் என்று சொல்லி நான் தேவ வார்த்தை உங்களுக்கு மூன்று கருத்துக்களை உங்களுக்கு முன்னே வைக்க விரும்புகிறேன் பிலிப்பியர் நிருபத்தை திறந்து வைத்துக் கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன் பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்திலே பவுல் சுவிசேஷத்திற்கு உடன்பட்டவர்கள் என்கிறதை மூன்று கோணங்களிலே வெளிப்படுத்தி இருக்கிறார் முதலாவதாக பிலிப்பியர் 1:3 சுவிசேஷம் உங்களுக்கு அறிவிக்கப்பட்ட நாள் முதல் இதுவரைக்கும் நீங்கள் அதற்கு உடன்பட்டவர்கள் ஆனபடியால் அல்லேலூயா ஸ்தோத்திரம் எல்லாரும் வாய் ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டிருக்கணும் அல்லேலூயா சொல்லி கொண்டிருக்கணும் அல்லேலூயா பிரைஸ் தி லார்ட் அசாமிலே பற்றியறிகிற பரிசுத்த அக்கினி கன்னியாகுமரி மாவட்டத்திலும் வந்து பற்றியறியணும் ஆமென் அப்ப இன்னும் பலமாக எல்லா மாநிலங்களுக்கும் அது செல்லும் பிரைஸ் தி லார்ட் ஆமென் அல்லேலூயா ஸ்தோத்திரம் பாருங்கள் முதல்ல நான் சொல்றது சுவிசேஷத்துக்கு உடன்பட்டவர்கள் சுவிசேஷத்துக்கு உடன்பட்டவர்கள் ஏன் இப்படி சொன்னாரு பிலிப்பி சபையே உங்களுக்கு சுவிசேஷம் அறிவித்த முதல் நாள் தொடங்கி நீங்க சுவிசேஷத்துல உடன்பட்டீங்க முதல்ல எங்க அறிவித்தார் தெரியுமா ஒரு ஆற்றங்கரையிலே அறிவித்தார் ஜபம் பண்ண போன ஒரு ஆற்றங்கரை சில ஸ்திரீகள் கூடி வந்தார்கள் அப்ப முதலாவது அவர்களுக்கு அந்த பட்டணத்திலே சுவிசேஷத்தை பவுல் அறிவித்தார் உடனே லீதியாள் என்கிற பெண்மணியுடைய உள்ளம் திறக்கப்பட்டது அல்லேலூயா அப்ப அவ சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டாள் உடன்பட்டாள் அது மட்டுமல்ல சரி சுவிசேஷத்தை நான் கேட்டேன் நான் நல்ல ஆசீர்வாதமா இருக்கணும் டேய் இந்த பக்கத்துல தம்பிமா இருக்கு ஊழியக்கார பார்க்க கூடாதா பிரைஸ் தி லார்ட் இங்க வர அவன் சத்தம் கேட்கறது அந்த அளவுக்கு இருக்கிறாங்க பிள்ளைகள் பிரைஸ் தி லார்ட் பாருங்கள் அப்போ லீதியாளுடைய உள்ளம் திறந்து எனக்கு சுவிசேஷம் கிடைத்தது எனக்கு ஆசீர்வாதம் என்று மட்டும் நினையாமல் அன்றைக்கே தன் வீட்டையும் திறந்து கொடுத்தாள் ஒரு அல்லேலூயா சொல்லுவோம் அதுதான் சுவிசேஷத்துக்கு உடன்படுகிறது ஆமென் நான் பெற்றேன் எனக்கு ஆசீர்வாதம் என் பிள்ளைக்கு ஆசீர்வாதம் எங்க எல்லாருக்கும் ஆசீர்வாதம் சொல்லிட்டு தனக்குன்னு வச்சிட்டு இருக்காம என் வீட்டுல வாங்கய்யா எல்லாருக்கும் இந்த நற்செய்தியை சொல்லுங்க அப்படி முதல் நாளிலேயே அவள் தனக்கு மட்டும் சுவிசேஷத்தை வைத்துக் கொள்ளாமல் சுவிசேஷத்துக்கு உடன்பட்டாள் அல்லேலூயா இதத்தான் பவுல் பிலிப்பியர்கள் நிருபத்துல சொல்றாரு உங்களுக்கு சுவிசேஷம் அறிவித்த முதல் நாள் தொடங்கி நீங்கள் இந்த சுவிசேஷத்துக்கு என்ன பண்ணி இருக்கிறீங்க உடன்பட்டிருக்கிறீர்கள் நீங்களும் பங்காளிகளாக மாறி இருக்கிறீர்கள் அல்லேலூயா இன்றைக்கு அன்பானவர்களே இன்றைக்கு இந்த சுவிசேஷத்தை நம்முடைய வாய்கள் சொல்ல வேண்டும் ஆமென் இன்னைக்கு எல்லா சுவிசேஷத்தை நீங்கள் பெற்றதனால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள் அசாமுடைய இக்கால சூழ்நிலையிலே நற்செய்தி செல்லும் பொழுது என்னென்ன வளர்ச்சி வருகிறது மாற்றங்கள் வருகிறதுன்னு அழகா சொன்னார் இதே நிலைதான் குமரி மாவட்டத்திற்கும் இருந்தது குமரி மாவட்டத்திலே அப்போஸ்தலன் தோமாவை கர்த்தர் அனுப்பினார் பிற்பாடு பல காலங்களில் பல மிஷனரிகளை அனுப்பினார் அந்த மிஷனரிகள் வர வரதான் இந்த குமரி மாவட்டமும் இன்றைக்கு இந்த அளவுக்கு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது அல்லேலூயா எல்லா விதத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டதுக்கு காரணம் மிஷனரிகள் புரியுதா உங்களுக்கு அப்ப இதெல்லாம் அனுபவிச்சுட்டு நாம் சுவிசேஷத்துக்கு உடன்படாமல் இருந்தால் நாம் இந்த அழகான நம்மை வாழ வைத்த நற்செய்தியை சுவிசேஷத்தை நாலு நபர்களுக்கு சொல்லாமல் இருந்தால் அது எவ்வளவு தப்பிதமான காரியம் நாமோ சுவிசேஷத்துக்கு என்ன பண்ணணும் உடன்பட வேண்டும் உடன்படணும்னா நாம சொல்லணும் சொல்லணும் ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தணும் இயேசுவை பற்றி மற்றவர்களுக்கு சொல்லணும் அது மட்டுமல்ல அன்றைக்கு லீதியாள் தன்னுடைய வீட்டை திறந்து கொடுத்ததனால் அவள் அந்த சுவிசேஷத்துக்கு என்ன பட்டா உடன்பட்டாள் அல்லேலூயா நான் உங்களை கேட்கிறேன் உங்க வீட்டை ஒரு வட இந்திய மிஷனரி ஜபக்குழு நடத்த திறந்து கொடுப்பீர்களா இந்த மாபெரும் மிஷனரி ஊழியம் சுவிசேஷ பணி கன்னியாகுமரிக்கு மட்டுமல்ல இங்கிருந்து புறப்பட்டு போய் அது உலக நாடுகள்ல நடக்கிறது வட இந்தியாவில அநேக மாநிலங்கள்ல நடந்து கொண்டிருக்கிறது அந்த சுவிசேஷ ஊழியத்திற்கு நீங்கள் உடன்படுகிற ஒரு திட்டம் உங்க வீட்டை ஜபத்துக்காக திறந்து கொடுக்கிற ஒரு திட்டம் அல்லேலூயா என் வீட்டுல கர்த்தர் எனக்கு தந்த என் வீட்டிலே
ஒரு ஜபக்குழு நடக்கும். மற்றவங்க வர்றாங்களோ வரலையோ நான் உட்கார்ந்து ஜோமன போறேன். எனக்கு முடிந்தவர்களை கூப்பிட போறேன். வருகிறவர்களை வைத்து ஜபிக்க போகிறேன் என்று நீங்கள் ஜபிக்க ஆரம்பிப்பீர்கள் என்றால் நீங்க சுவிசேஷத்துக்கு உடன்படுறீங்க. அல்லேலூயா. ஏன்னா இது ரொம்ப தேவையா இருக்கிறது. பிரபாரன் பாஸ்டருடைய கடிதத்தை வாசிக்க கேட்டீர்கள். உத்தரப்பிரதேசத்தில் வந்திருக்கிற புதிய மதமாற்று தடை சட்டம் அவ்வளவு பயங்கரம், ஞானஸ்நானம் கொடுக்க முடியாத ஒரு நிலை வந்திருக்கிறது. ஆகவே நாம செய்ய வேண்டியது என்ன? ஜபத்தை பெருக்கணும், ஜபத்தை பெருக்கணும், ஜபத்தை பெருக்கணும். அல்லேலூயா. ஜபத்தை பெருக்கினால் இதெல்லாம் ஆண்டவர் செய்ய வேண்டியது அழகா செய்வார். ஆமென். 30 ஊழியங்களுக்கு 6 ஊழியக்காரர்கள். அப்ப ஒரு ஊழியர் 5 ஊழியம் செய்யணும் இல்லையா நார்மலா? ஆனா இவர் 8 ஊழியம் செய்கிறார். என்றைக்கு மிஷனரிகள் புறப்படுவது, தரிசனம் உள்ளவர்கள் புறப்பட வேண்டும்? இதுக்கெல்லாம் உங்க வீட்டை வாரத்துல 1 மணி நேரம் மிஷனரி ஊழிய ஜபத்துக்காக திறப்பீர்கள் என்றால் பெரிய காரியங்கள் நடக்கும். நீங்க சுவிசேஷத்துக்கு உடன்பட்டவெல்லாம் மாறுவீங்க. ஆமேன். உங்களுடைய பங்கு என்ன? நீங்க இதத்தான் இன்னைக்கு செய்யணும். எவ்வளோ பாரத்தோடு அங்கே களத்துல நின்று போராடுகிறார்கள் நம்முடைய மிஷனரி போராளிகள். அப்போ அவர்களை பின்தாங்குகிற ஒரு ஜபத்துக்காக இன்றைக்கு உங்க வீடு திறக்கப்படுமா? அமேன். எத்தனை பேருடைய உள்ளத்திலே அந்த எண்ணம் வருகிறது, என்ன வந்தாலும் பரவாயில்ல, வாரத்துல 1 மணி நேரம் தானே, நானும் ஒரு தீர்மானம் எடுக்கிறேன், இன்னைக்கு என் வீட்டுல ஜோம் பண்ணுவேன். அல்லேலூயா. ஒருவேளை நீங்க தனியா கூட தொடங்கலாம், ஒன்னும் பிரச்சனை இல்லை. என் கூட ஜபிக்க ஆள் இப்ப இல்லை, நோ ப்ராப்ளம். நமக்கு வேண்டியது ஆள் அல்ல, நமக்கு வேண்டியது ஜபம். சரிதானே? நமக்கு வேண்டியது ஆள் எண்ணிக்கையா? நமக்கு வேண்டியது என்னது? ஜபம். ஒரு ஆள் ஜபித்தான்னா 10 பேர் கூடி ஜபித்தான்னு, 10 பேர் கூடி ஜபித்தா ரொம்ப சந்தோஷம், ஊக்கமான ஜபம் நல்லது. முடியலன்னா அட்லீஸ்ட் நீங்க பண்ணுங்களேன் ஒரு ஜப பங்காளராக. என்ன ஜப குழுன்னு சொல்ல முடியல, பிரேயர் செல்லுன்னு சொல்ல முடியல, ஆனா நான் பிரேயர் பார்ட்னர், நான் ஜப பங்காளன் என்று சொல்லி தனியா ஜபிக்கலாமே. அதற்கு யார் தடை? உங்க வீட்டுல வாரத்துல 1 மணி நேரம், ஒரே மணி நேரம் ஜபிங்க. நீங்க அதை எங்களோடு பதிவு செய்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பிரேயர் புல்லட்டின் வரும், அதை வச்சு நீங்க ஜோம் பண்ணணும். அதை வச்சு நீங்க ஜோம் பண்ணும் பொழுது அங்க பெரிய காரியங்கள் நடக்கும். இன்னைக்கு அற்புதங்களை அடுக்கி கொண்டே வந்தார். எப்படி அற்புதம் நடக்கிறது? இந்த ஜப குழுக்களில் எல்லாம் அங்கிருந்து வரக்கூடிய ஜப குறிப்புகளுக்கு ஜபித்து கொண்டே இருக்கிறதுனால. அல்லேலூயா. ஒவ்வொரு துளி ஜபமும் ரொம்ப விலையேறப்பெற்றது. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார். அல்லேலூயா. அதே போல பாஸ்டர்ஸ், தேவ ஊழியர்கள், நீங்கள் வந்திருப்பது எங்க மிகுந்த மகிழ்ச்சி. உங்களுக்கும் அந்த பாரம், இந்த தரிசனம் இருப்பதனால் தான் நீங்க கூடி வந்திருக்கிறீங்க. உங்கள்கிட்ட நான் ஒண்ணு கேட்கிறேன், உங்க சபைகள்ல இந்த வருஷத்துல சில புதிய ஜபக்குழுக்களை எழுப்புங்கள். ஆமென். புதிய ஜபக்குழுக்களை ஒவ்வொரு சபைகளும் வருஷத்துக்கு வருஷம் கொஞ்சம் பெருக்குவோம், பெருக்குவோம், நம்பரை கூட்டுவோம். அப்போ கூட்ட கூட்ட பாருங்க, ஒவ்வொரு மணி நேர ஜபம் இன்க்ரீஸ் ஆகுது. நம்ம உங்க சபையில ஒரு 5 ஜபக்குழுன்னா வாரத்துல 5 மணி நேரம் அந்த சபை சார்பிலே இந்த சுவிசேஷ அல்லது மிஷனரி ஊழியத்துக்காக ஜபம். நீங்கள் உடன்படுகிறீர்கள். பிலிப்பி சபை உடன்பட்டது போல உடன்படுங்கள். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு திட்டங்கள் உங்களுக்குள் வரட்டும். சிலர் என்னன்னா தனக்காக ஜபக்குழுக்கள் வைப்பார்கள், லோக்கல் சர்ச் ப்ரோக்ராம்ஸ்க்காக மட்டும் ஜபக்குழுக்கள் வைப்பார்கள். நம்ம கொஞ்சம் விரிந்து திங்க் பண்ணுவோம். நாம வட இந்தியாவுக்கா ஜபிக்கும் போது நம்முடைய ஜபத்தையும் நம்முடைய சபையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. வேண்டான்னு சொல்லல, லோக்கல் சர்ச்சுக்காக ஜபிக்கணும், ஊழியக்காரர்களுக்காக ஜபிக்கணும். ஆனா அதை விட்டுறாதீங்க. மிஷனரி ஊழிய ஜபக்குழு இல்லாத ஒரு சபை ஃபுல் காஸ்பல்ல இல்லை என்று ஆக வேண்டும். அல்லேலூயா. எல்லா சபைகளிலும் அது செயல்படணும், அது பெருகணும். நிச்சயமாக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படி நீங்கள் செய்ய செய்ய நீங்க சுவிசேஷத்துக்கு உடன்பட்டவர்களாய் மாறுகிறீர்கள். இன்னைக்கு நீங்க எல்லாம் வந்திருக்கிறதும் கூட நீங்க சுவிசேஷத்துக்கு உடன்பட்டவர்கள் என்பதற்கு ஒரு கிரியை, ஒரு அடையாளம். ஆமேன். இல்லைன்னா அங்க என்னத்துக்கு போறோம் அப்படி சொல்லி வரமாட்டீங்க. நீ வந்திருப்பதே ஒரு பெரிய சந்தோஷம். நான் பார்க்கிறேன் நிறைய முகங்கள், ஃபெமிலியரான முகங்கள். எந்த மிஷன் சண்டைக்கும் வருவீங்க, அப்படித்தானே? உங்களை பார்க்கும் போது ரொம்ப சந்தோஷம். எந்த மிஷனரி கேம்ப் நடத்தினாலும் உங்க முகங்கள் தெரியும். இது வந்து என்ன சந்தோஷம்னா, இதுக்காக கொஞ்சம் பேர் பங்காளிகளாகவே இருக்காங்க. தே ஆர் பார்ட்னர்ஸ்.
பிரிக்க முடியாத பார்ட்னர்ஸ். அந்த ஊழியத்தை பற்றினது உள்ளத்துக்குள்ள உறுதியா விழுந்து போச்சு, உறுதியா விழுந்து போச்சு. அதோடு கூட சில முகங்கள் எல்லாம் பார்க்கிறேன், இவர்கள் எங்கிருந்து வந்தார்கள் அப்படி தோணுது, புதுசா இருக்குது, அதுவும் சந்தோஷம். கர்த்தர் பெருக பண்ணுகிறார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆகவே நீங்கள் சுவிசேஷத்துக்கு உடன்பட்டிருக்கீங்க. இரண்டாவது அவர் சொல்லுகிற விஷயம் பிலிப்பியர் 4:14. ஆகிலும் நீங்கள் என் உபத்திரவத்தில் என்னோடைய உடன்பட்டது நலமாயிருக்கிறது. அடுத்து சொல்றாரு, நீங்க சுவிசேஷத்துக்கு உடன்பட்டவங்க மட்டுமல்ல, சுவிசேஷத்தின் உபத்திரவத்தில் உடன்பட்டவர்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். சுவிசேஷத்துல சில வேளை என்ன வரும் சொல்லுங்க, உபத்திரவம் வரும் இல்லையா. சுவிசேஷத்துல அற்புதங்கள் நடக்கும், சுவிசேஷத்துல சபைகள் கட்டப்படும், எல்லா கிரியைகள் நடக்கும். சில சமயம் சுவிசேஷத்துல என்ன வரும், என்ன வரும், உபத்திரவம் வரும், உபத்திரவம் வரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவர் சொல்லும் பொழுது அந்த பிலிப்பி பட்டணத்திலே இவருக்கு பெரிய உபத்திரவம் வந்துச்சு இல்லையா. அதெல்லாம் மனசுல வச்சுதான் அவர் சொல்றார், நீங்க என்னுடைய உபத்திரவத்துல என்னோட உடன்பட்டீங்க. இவர் பிலிப்பியில ஜெயிலுக்கு போக வேண்டியதாயிருச்சு. அந்த குறி சொல்லுகிற ஆவியை துரத்துனதுனால அவளை வச்சு ஆதாயம் பெற்ற ஐஸ்வர்யவான்கள் சேர்ந்து இவரை வந்து பவுலையும் சீலாவையும் அதிகாரிகள் கையில பிடித்து கொடுத்து அவங்க அநேகம் அடிகள் அடித்து சிறைச்சாலையில கொண்டு போய் அடைத்து அடிச்ச அந்த காயத்தை கூட தடவுகிறது கூட தொட்டு பார்க்கறதுக்கு வழி இல்லாத அளவுல எல்லாம் தொழுமரத்துல காலெல்லாம் கட்டி வச்சு ரொம்ப பாடுபடுத்தினார்கள். சுவிசேஷத்தினால் வந்த உபத்திரவம். அதிலும் நீங்க எனக்கு உடன்பட்டீங்கன்னு அவர் எழுதி வச்சிருக்கிறார். எப்படி உடன்பட்டாங்கன்னு எனக்கு தெரியல, ஆனா உடன்பட்டீங்கன்னு எழுதி வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. அப்ப சுவிசேஷத்தின் ஆசீர்வாதத்தில் மட்டுமல்ல, சுவிசேஷத்துக்கு சில வேளை வரக்கூடியதான உபத்திரவங்களிலும் என்ன செய்ய வேண்டும், உடன்பட்டு நிற்க வேண்டும். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதல்ல இவர் ரட்சிக்கப்பட்டது தமஸ்கு பட்டணத்துல. அந்த தமஸ்கு பட்டணத்திலே இவருக்கு உபத்திரவம் ஆரம்பிச்சிருச்சு. இவர் என்ன ரட்சிக்கப்பட்டவனும் சும்மா இருக்கல, உடனே நற்செய்தி அறிவிக்க ஆரம்பிச்சிட்டாரு. கடைசியில என்னாச்சு, இவரை ஒரு கூடைக்குள்ள ஒரு புறா ஒரு இத மாதிரி குருவிய மாதிரி இவரை தூக்கி வச்சு அந்த தமஸ்கு அந்த காம்பவுண்ட்ல அந்த என்ன கோட்டை சுவர்ல இருந்து இறக்கி விட்டாங்க. பாருங்கள், இவருக்கு சுவிசேஷத்து நிமித்தம் அந்த உபத்திரவத்திலே எல்லாரும் பவுலா எங்களுக்கு ஆளே தெரியாதே அப்படி சொல்லி விலகல, எல்லாருமா சேர்ந்து எங்க மிஷினரியை காப்பாற்றணும்னு சொல்லி அழகா கூடையில வச்சு இறக்கி விட்டாங்க. ஆமேன். அவர்கள் சுவிசேஷத்துக்கு உடன்பட்டவர்கள். ஆமேன். அல்லேலூயா. அப்போ இந்த தமஸ்கு பட்டணத்தில் உள்ள தேவ மக்கள் சீஷர்கள் சுவிசேஷத்துக்கு சுவிசேஷத்தின் உபத்திரவத்துல உடன்பட்டாங்க. இப்படி நிறைய சம்பவங்கள் நாம சொல்லலாம். பேதுரு சிறைச்சாலையிலே அடைக்கப்பட்டிருந்த பொழுது சுவிசேஷத்து நிமித்தம் அந்த உபத்திரவம். அப்ப இந்த எருசலேம் சபை மக்கள் எல்லாம் ஒரு ராத்திரி முழுவதும் கூடி என்ன பண்ணாங்க, ஊக்கமாக ஜெபித்தார்கள். அல்ல இல்லையா, போச்சு சோத்திரம் போச்சு, வாயெல்லாம் உங்களை சொல்றேன், எருசலேம சொல்லல, சொல்லினா எப்பவுமே சோத்திரம் பண்ணிக்கிட்டு இருக்கணும், அப்பதான் என் பிரசங்கம் கரெக்ட் டைம் முடியும். இல்லட்டா சொன்னதே திரும்ப சொல்லிக்கிட்டு இருப்பேன். கத்தருக்கு சோத்திரம். நல்லா சோத்திரம் பண்ணிக்கிட்டு இருங்க, அல்லேலூயா சொல்லிக்கிட்டு இருங்க. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எருசலேம் சபையார் ஒரு ராத்திரி முழுசும் என்ன பண்ணாங்க, என்ன செய்தாங்க, தூங்கினாங்களா ஒரு ராத்திரி முழுசும், நல்லா ஜபம் பண்ணினார்கள். அல்லேலூயா. அந்த ஜபத்திலேயே அற்புதம் நடந்துச்சு. அந்த சுவிசேஷத்தின் உபத்திரவத்துக்கு அவங்க என்ன பண்ணாங்க, உடன்பட்டாங்க. உடன்பட்டாங்க எதுக்கு, வந்து ஜெபிக்கணும், கிடந்து தூங்கி இருக்கலாமே அவன். அவன் பேதுருவை கொன்ன அவங்களுக்கு என்ன பிரச்சனை, பேதுரு போனா ஒருவேளை இன்னொரு ஊழியர் வருவாரா இருக்கும் இல்லையா. அப்படி இல்லை, அவர்கள் இந்த சுவிசேஷம் எங்களுக்கு எவ்வளவு பாக்கியமா கிடைத்தது, அந்த ஊழியக்காரனை பிடித்து இன்றைக்கு ஜெயில போட்டிருக்காங்களே அவனுடைய விடுதலைக்காக. அவர்கள் சுவிசேஷத்தின் உபத்திரவத்துல என்ன பண்ணினாங்க, உடன்பட்டார்கள். அல்லேலூயா. இன்றைக்கு அன்பானவர்களை, உத்தரப்பிரதேசத்திலே வந்திருக்கிற ஆன்டி கன்வர்ஷன் பில், மதம் மாற்று தடை சட்டம், அது ரொம்ப கடுமையானது. வாசிக்க கேட்டீங்கல்ல, ஒரு அதுல வந்து அந்த ஒரு கோதுமை மணி போன்ற
நல்ல உறுதியா நிக்க கூடிய ஒரு விசுவாசி தான் என்ன செய்ய முடியும், இந்த ஞான ஸ்நானம் எடுக்க முடியும். அறகுறைகள் ஒண்ணு என்ன செய்ய முடியாது, இப்போ எடுக்க முடியாது. ஏன்னா போலீஸ்காரங்க எப்படி விசாரிப்பாங்க உங்களுக்கு தெரியுமா, அதிகாரிகள் எப்படி விசாரிப்பாங்க, இதுல எப்படி இவங்க வந்து நிக்க முடியும். உள்ளத்துல உண்மையான விசுவாசம் இருந்தா கூட அவங்க கேட்கிற கேள்வியிலையும் உருட்டல்லையும் மிரட்டல்லையுமே என்ன செய்தோம், பயந்துரும். இது மட்டுமல்ல, இப்படி வைத்ததுனால எங்க மூளை முடுக்கல எல்லாம் ஞான ஸ்நானம் கொடுக்கறாங்க, எங்கெல்லாம் ஊழியம் நடக்குதுன்னு யாருக்கு தெரிய வரும், அரசாங்கத்துக்கு கரெக்டா தெரிய வரும். இப்படி எல்லாம் நிறைய காரியங்கள் அவங்க வச்சுதான் இதை பண்ணியிருக்கிறாங்க. அதனால ரொம்ப கடினமான ஒரு காரியமா இருக்கிறது. இன்னொன்று, இந்தியாவில் அரசியலமைப்பு சட்டத்துல மத சுதந்திரம் இருக்கு, நான் எந்த மதத்தையும் சேரலாம். ஆனா இப்ப இந்த சட்டம் என்ன சொல்லுதுன்னா, நீ எந்த மதத்திலேயாவது சேரணும்னா என்கிட்ட வந்து கேளு, போலீஸுக்கிட்ட அனுமதி வாங்கு, கலெக்டர்கிட்ட அனுமதி வாங்கு. இது அந்த இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்துக்கு எதிரானது, முரணானது. இதுக்கு எதிராக கேஸ் கொடுத்திருக்கிறாங்க. ஆண்டவர் அந்த கேஸை ஜெயிக்க பண்ணி இதை மாற்ற வேண்டும். அல்லேலூயா. இப்படியே ஒவ்வொரு ஸ்டேட்லயும் போட்டு போட்டு அந்த இந்திய அரசியலமைப்பு சட்டம் நமக்கு தந்திருக்கிற மத சுதந்திரத்தை அப்படியே முடக்கி போட பாக்குறாங்க. இந்த பொல்லாத திட்டம் உடைக்கப்படணும். அல்லேலூயா. மறுபக்கம் இந்த நெருக்கத்திலும் ஒரு திரள் கூட்டம் யூபியிலே எழும்பி ஞான ஸ்நானம் பெறணும். ஆமென். அல்லேலூயா. இந்த ரெண்டு காரியத்தையும் மனசுல வச்சு ஜெபிப்போம். ஏன்னா மத சுதந்திரத்தை அழிக்க பார்க்கிறான் அந்த திட்டம், அந்த சட்டம் மாற வேண்டும் என்று ஒரு பக்கம் ஜெபிக்கும் போதே இந்த ஞான ஸ்நானத்துக்கு அங்க தடை இருக்க கூடாது. மக்கள் தைரியமா எழும்பணும். எவனுக்கு முன்னால நிக்கிறதுக்கு நான் ரெடி, யார் முன்னால என் இயேசுவை அறிக்கை பண்ண நான் ரெடின்னு சொல்லி குடும்பம் குடும்பமாக எழும்பி வரணும். ஆமென். அப்படி நாம செய்யணும். அசாமில எத்தனை சாட்சிகள் கேட்டோம், உத்தரப்பிரதேசத்திலும் அந்த சாட்சிகள் முழுநாது தடைபட்டு விடக்கூடாது. ஆமேன். தடைப்படாது. ஏன்னா இந்த லாக்டவுன் டேஸ்ல பாருங்க, மூன்று புதிய மாவட்டங்களை சுதந்திரிக்க கத்தர் உதவி செய்தார். அல்லேலூயா. இந்த லாக்டவுன் டேஸ்ல மூன்று சர்ச் வேலைகளை செய்ய இப்ப எல்லாம் முடிவு வந்துருச்சு. பிலிபித் ஆடிட்டோரியம், சூரஜ்பூர், பச்ரவா, இதெல்லாம் அந்த லாக்டவுன் டேஸ்ல ஆரம்பித்த வேலைகள் செய்து முடிக்க கத்தர் உதவி செய்தார். அல்லேலூயா. அதனால எந்த லாக்டவுனும் கர்த்தருடைய ஊழியத்தை லாக்டவுன் பண்ண முடியாது. ஆமென். சோ எந்த ஆன்டி கன்வர்ஷன் பில்லும் கர்த்தருடைய ஊழியத்தை, மக்கள் ஞானஸ்நானம் பெறுவதை என்ன செய்ய முடியாது, தடைப்படுத்த முடியாது. ஆனா அப்படி சொல்லிட்டு சவால் விட்டுக்கிட்டு வீட்டுல போய் தூங்குனா ஒண்ணும் நடக்காது. நல்லா ஜெபிக்கணும். அல்லேலூயா. நாம ஊக்கமாக ஜெபிக்கும் பொழுதுதான் இந்த கிரியைகள் எல்லாம் தொடர்ந்து நடைபெறும். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளை கவனத்தில் கொள்ளுங்கள். அதே போல உங்களுக்கு தெரியும், எந்த கிராமத்திலும் எந்த மக்கள்கிட்டையும் போய் கிறிஸ்தவர்கள் மிஷனரிகளுக்கு விரோதமான காரியத்தை ஊட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்ப சமுதாயத்துல மக்கள் மத்தியிலிருந்தே எதிர்ப்புகள், அறியாமையினாலே அவர்களுடைய நன்மைக்கு நாம போறோம், நீ எங்க கிட்ட வராதன்றான், அவனே தேவையில்லாத கேள்வி கேட்கிறான், தடுக்கிறான். இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் மிஷனரிகள் இருக்கும் பொழுது நாம் மிகுந்த பாரத்தோடு எருசலேம் சபையார் செபித்தது போல உபத்திரவங்களிலே அவர்களோடு கூட நிற்க வேண்டும். ஆமென். எனவே சுவிசேஷத்தின் உபத்திரவத்தில் உடன்பட்டவர்கள். மூன்றாவது, பிலிப்பியர் 4:15. மேலும் பிலிப்பியரே, சுவிசேஷத்தின் ஆரம்பத்திலே நான் மக்கதோனியாவில் இருந்து புறப்பட்ட போது கொடுக்கல் வாங்கல் காரியத்தில் நீங்கள் மாத்திரம் எனக்கு உடன்பட்டதே அல்லாமல் வேறொரு சபையும் உடன்படவில்லை என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். மூன்றாவது, பிலிப்பியர் எதிலே உடன்பட்டார்களாம், சுவிசேஷத்தின் தேவையில் உடன்பட்டார்கள். அல்லேலூயா. சுவிசேஷத்தினுடைய தேவை உண்டு சுவிசேஷத்துக்கு. சும்மா போய் அறிவிக்க முடியாது. போகிறவருக்கு சாப்பிடணுமா, போகிறவருக்கு வஸ்திரம் வேணுமா, போகிறவருக்கு அந்த ஊழியத்திற்கான காரியங்கள் வேண்டுமா, குடும்பத்தோடு போகும் பொழுது பிள்ளைகளுடைய படிப்பு காரியங்கள் நடைபெற வேண்டுமா, எவ்வளவு தேவைகள் இருக்கிறது. ஒரு இடத்துல போய் ஒரு ஊழியத்தை செய்யணும்னா எவ்வளவோ தேவைகள். நாம கொடுக்கறத மட்டும் வச்சு அங்க செய்ய முடியாது. கர்த்தர் அங்கே கிரியை செய்கிறார். அல்லேலூயா. ஆனா நாம் கொடுக்கறத நம்ம நிறுத்தி விடவும் முடியாது, குறைத்து விடவும் முடியாது. கிட்டத்தட்ட 15 ஊழிய களங்களுக்கு மேல இனி எங்களுக்கு சவுத்துல இருந்து சப்போர்ட் வேண்டாம்னு சொல்லிட்டாங்க, தன்னிறைவு என்று அறிவித்திருக்கிறார்கள். அவர்கள் சிலர் விசுவாசத்தோடு அப்படி செய்து நிக்கிறாங்க. ஆண்டவர் அவர்களை நிலைநிறுத்துவாராக. அல்லேலூயா. அது ஒரு சந்தோஷம். ஏன்னா நம்முடைய மிஷனரிகள்
எப்பவும் வாங்கிட்டு நாங்க செய்யணும்னு அவங்க விரும்பல. இந்த களத்திலே கர்த்தர் எங்கள் தேவைகளை சந்திக்கணும்னு ஒரு வைராக்கியமா நிக்கிறார்கள். அந்த விசுவாசத்தை கர்த்தர் அங்கீகரித்து தான் 89 சபைகளிலே கிட்டத்தட்ட 15 மேல இன்றைக்கு தன்னிறைவு பெற்றிருக்கிறார்கள். அல்லேலூயா. அந்த எண்ணிக்கையும் பெருகட்டும். அப்ப இருக்கிற பணத்தை கொண்டு இன்னும் புதிய ஊழியங்களை இன்னும் என்ன செய்யலாம், விஸ்தாரமாக செய்யலாம். ஆகவே அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, சுவிசேஷத்தின் உடன்பட்டவர்களா இருங்கள், சுவிசேஷத்தின் உபத்திரவங்களிலும் உடன்பட்டு நெல்லுங்கள். அது மட்டுமல்ல, சுவிசேஷத்தின் தேவைகளிலும் நீங்கள் என்ன செய்யுங்கள், உடன்பட்டு நெல்லுங்கள். தேவைகளிலே உடன்பட்டு நெல்லுங்கள். நீங்க இந்த மிஷனரி ஊழியத்துக்காய் கொடுக்கிறதுனால உங்களுடைய பொருளாதாரம் ஆசீர்வதிக்கப்படும், அது நிச்சயம். அல்லேலூயா. ஏனென்றால் இது யுத்த காணிக்கை, கர்த்தருடைய யுத்த செலவுக்கு நாம கொடுக்கக்கூடிய காணிக்கை. அதை கர்த்தர் ரொம்ப பெருசா பார்ப்பாரு, உங்களை மிகவும் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஏன்னா அன்றைக்கு அபிகாயில் அந்த யுத்த காணிக்கையை கொடுத்தா, அவ புருஷன் வித்தியாசமா பார்த்தான். இவன் என்ன சுத்தி திரிகிற பையன், எஜமான விட்டு ஓடி போன வேலைக்காரன், அவனுக்கு நான் கொடுக்கணுமா என்று சொல்லி அவன் பேசினான். ஆனா அபிகாயிலுக்கு ஒரு அறிவு இருந்து அவர் ஆண்டவருடைய யுத்தங்களை நடத்துகிறார். அல்லேலூயா. அவர் பிழைப்புக்காக இங்க சுத்திட்டு தெரியல. அவர் இஸ்ரவேலுடைய எதிரிகளை படையெடுத்து படையெடுத்து அடித்து துரத்தி கொண்டிருக்கிறார். அப்படி ஒரு பெரிய யுத்தத்தை ஆக்கும் மலையிலே அவர் நடத்தி கொண்டிருக்கிறான் சொல்லி அவளுக்கு நல்ல வெளிப்பாடு. அதனால அவன் கொடுக்க மாட்டேன்னு சொன்னதெல்லாம் அவ கொண்டு வந்து கொடுத்தாள். அல்லேலூயா. கர்த்தர் அவளுக்கு மணவாட்டி சாணத்தையே கொடுத்துட்டார். ஆமே. என்ன உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசினே கொடுத்துட்டாரு பாத்தீங்களா. நாபால அடிச்சே போட்டு அடிச்சே கொன்னு போட்டார். நாபால என்ன பண்ணிட்டாரு, கர்த்தருக்கு சோதரம். அப்ப பாருங்கள், அவ கொடுத்த யுத்த காணிக்கே கர்த்தர் எவ்வளவு கனம் பண்ணி இருக்கிறாருன்னு பாத்துக்கங்க. அதனால நம்மளும் நமக்கு இருக்கிறதுல கொஞ்சம், நான் ரொம்ப பெருசா உங்களுக்கு சொல்லல, ஆனா ஒன்ன நான் எப்பவும் வலியுறுத்துவேன், விசுவாசிகள் தேவ பிள்ளைகள் நமக்கு வரக்கூடியதான வருமானத்துல சின்னதோ பெருசோ ஒரு பகுதி இது வட இந்திய ஊழியத்துக்கு அப்படின்னு போகணும். அங்க உங்களுக்கு ஆசீர்வாதம் இருக்கிறது. அல்லேலூயா. உங்க சபையில அத காணிக்க கவர்ல கரெக்டா எழுதி கொடுங்க, இது மிஷனரி ஊழியத்துக்கு. ஆமேன். என்ன ஆமேனா இல்லையா? எதுக்கு ஆமேன், எதுக்கு ஆமேன், புரிஞ்சுதானே சொல்றீங்க? உங்க வருமானத்துல சிறிதோ பெரிதோ ஒரு தொகை, அதுக்கு 10 ரூபாயா இருக்கட்டும் 50 ரூபாயா இருக்கட்டும், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஆனா நம்ம கிட்ட ஆண்டவர் தர்றதுல ஒரு சின்ன இது மிஷனரி ஊழியத்திற்கு என்று கொடுப்பேன். ஆமென். வெரி குட், வெரி குட். அல்லேலூயா. இவ்வளவுதான் நம்ம செய்தி இன்னைக்கு. பாருங்கள், சுவிசேஷத்துக்கு உடன்பட்டவர்களா இருப்போம். நாமும் சுவிசேஷத்துக்காக என்னென்ன செய்ய முடியுமோ செய்யணும். ஏன்னா குமரி மாவட்டத்துல நீங்க ஆத்மாதாயம் பண்ண பண்ண அதுல இருந்து தான் இந்த மிஷனரி ஊழியங்களுக்கான சகல சப்போர்ட்டும் எழும்பி போயிட்டே இருக்குது. புரியுதா? அதனால இங்க செய்ய வேண்டியதை இன்னும் ஸ்ட்ராங்கா செய்ய செய்ய ஜபங்கள் பெருகும், காணிக்கைகள் பெருகும், மிஷனரிகளும் புறப்பட்டு போவது என்ன செய்யும், பெருகும். இப்படி செய்யறதுனால நீங்க சுவிசேஷத்தின் வேலையை நீங்க இங்க அதிகமா செய்யுங்க. அதோடு கூட உங்கள் வீடுகளை தயவு செய்து திறந்து ஒரு ஜபக்குழுவாவது நடத்துங்க, இல்ல தனி ஜப பங்காளராகவாவது செயல்படுங்க. அடுத்தது, உபத்திரவத்தை குறித்து கேள்விப்படும் பொழுதெல்லாம் ஊக்கமாக ஜபிக்கிற ஒரு தன்மை நமக்கு வரட்டும். ஆமேன். அங்க அவங்களுக்கு உபத்திரவம் சோத்திரம் சோத்திரம் அப்படி முடிச்சிடக்கூடாது. நம்ம ஒரு பாரம் எடுத்து ஐயோ பாவம் அதுகளுக்கு அங்க யார் உதவி, என்ன உதவி இருக்கு, ஆண்டவரே காப்பாற்றணும்னு கொஞ்ச நேரம் அதுக்காக ஒரு பாரத்தோட ஒரு 5-10 நிமிஷம் ஜெபம் பண்ணிட்டோம்னா அது ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். அல்லேலூயா. அப்படி ஒரு உள்ளம் வரட்டாதான் சுவிசேஷத்தின் உபத்திரவத்துல உடன்படுறது. அதுக்கு மேல கொடுக்கறத பற்றி நான் சொன்னேன், நீங்க கொடுக்கிறீர்கள். ஆனா கொடுக்காதவர்கள் இன்றைக்கு தீர்மானம் எடுங்க, எனக்கு ஆண்டவர் தர்றதுல ஒரு பகுதி அவருடைய யுத்தத்துக்கு காணிக்கை, யுத்த காணிக்கை. அல்லேலூயா. பவுல் சொல்றாரு, கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல மற்ற சபைகள் உடன்படல. எத்தனை சபை கட்டினார், தெசலோனிக்கையிலையும் கொருந்துலையும் அங்கேயும் இங்கேயும் எல்லாம் கட்டிட்டு கடைசியில சொல்றாரு, பிலிப்பி சபையே நீங்க மட்டும்தான் இந்த கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல என்ன பண்ணீங்க பாத்தீங்களா? இன்றைக்கு நம்ம சபைகள் எப்படி இருக்கிறது, எத்தனை சபைகளுக்கு இந்த சாட்சி உண்டு, மிஷனரி ஊழியத்திற்கான கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் நாங்கள் ஈடுபட்டிருக்கிறோம். அந்த பிலிப்பி சபைக்கு உண்டான சாட்சி நம்முடைய எல்லா சபைகளுக்கும் உண்டாகட்டும், எல்லா விசுவாச குடும்பங்களுக்கும் உண்டாகட்டும்.
கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி கர்த்தரை நாம் நோக்கி பார்க்கலாம். அன்பானவர்களே, அசாமிலே நடக்கிற அதிசயிக்கத்தக்க செயல்களை கேட்டு நாம் சந்தோஷப்படுகிறோம். மறுபக்கம் உத்தரப்பிரதேசத்திலே வந்திருக்கிற உபத்திரவத்தையும் நாம் கேள்விப்பட்டு அதற்காக ஜெபிக்க வேண்டும் என்றும் ஒரு தீர்மானம் எடுப்போம். இப்பொழுது எல்லாம் எலும்பி ஓடையாச்சு, எலும்பி போக கூடாது. ஐயையோ, எல்லாம் உட்காருங்க. ஜப நேரத்துல எலும்பி போறது சரியில்லாத ஆட்கள். ஏன்னா நீங்க கேட்ட செய்தியை வைத்து கொஞ்ச நேரம் ஆண்டவர்கிட்ட பேசிட்டு தான் எலும்பி போகணும். எல்லாரும் கண்களை மூடுங்க, கண்களை மூடுங்க. கர்த்தரை நோக்கி பாருங்க, கர்த்தரை நோக்கி பாருங்க. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பாருங்கள், கர்த்தரை நோக்கி பாருங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அசாம் ஊழியங்களுக்காக ஜபம் பண்ணுவோம். பாஸ்டர் எஸ் என் ஜானை வல்லமையாய் நிலைநிறுத்தி பயன்படுத்த ஜெபிப்போம். ஹல்லேலூயா. அங்கே சர்ச்சு கட்ட போகிறார்கள். ஏப்ரல் மாசம் சர்ச்சு கட்டுற வேலை ஆரம்பிக்க போகிறார்கள். 100 அடி நீளத்துல 32 அடி அகலத்துல பெரிய சர்ச்சு கட்ட வேண்டும். அப்பதான் அந்த ஆத்மாக்களுக்கெல்லாம் உள்ள உட்கார முடியும். அந்த ஒரு ஒரு டோனரை கத்தர் எழுப்பி தந்திருக்கிறார். அந்த சகோதரன், நான் வந்து 50 அடி நீளத்துல 32 அடி அகலத்துல கட்டி தருகிறேன்னு சொல்லி இருக்கிறார். பாக்கி உள்ள 50க்கு 22 கட்டப்படணும். எப்படியும் அதுக்கு இனி ஒரு எக்ஸ்ட்ரா 22-23 லட்சங்களுக்கு மேல செலவாகும். தேவை இருக்கிறது. ஜோம் பண்ணுவோம். இந்த கெட்ட ஆரம்பிக்கும் போதே அடுத்த தேவையும் கர்த்தர் சந்திச்சிடணும். நீங்க எல்லாம் இப்போ ஒரு வார்த்தை ஜோம் பண்ணீங்கன்னா கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. அசாமில இருந்தே கொஞ்சம் எழுப்பி தரட்டும் இல்லையா? ஜோம் பண்ணுங்க. ஆண்டவரே, அங்கிருந்தே ஒரு பெரிய தொகை எழுப்பி தாங்கப்பா, எழுப்பி தாங்கப்பா. சவுத்துல யார் யார தெரிந்து கொண்டிருக்கீங்களோ இங்கிருந்தும் எழுப்பி தாங்க. அசாமில ஒரு பெரிய சர்ச் நாங்க கட்டணும். ஹல்லேலூயா. 100x32 அருமையா கட்டி முடிக்கணும். ஹல்லேலூயா. தேவன் தேவைகளை சந்தியும். அந்த சபையை கட்ட போகிற டோனர் குடும்பத்தை ஆசீர்வதியும். ஆமீன். காரியங்களை வாய்க்க பண்ணும். ஹல்லேலூயா. பெரிய திட்டம் இந்த போராப்ஜன் ஊழியத்துல நம்ம வச்சிருக்கிறோம். அந்த சபை கட்டப்பட்டுச்சுன்னா இப்ப இருக்கிற மூங்கில் ஆலயத்தை மூன்றாக பிரித்து பைபிள் காலேஜ் தொடங்கிடுவோம். ஆமீன். என்ன ஊழியர்களை நாம் எழுப்ப வேண்டியது ரொம்ப அவசியமா இருக்கிறது. நான் சில வருடங்களாகவே அதை குறித்து பாஸ்டர் ஜான்ட சொல்லிட்டே இருக்கிறேன். இப்ப அதுக்கு வாய்ப்பு வருகிறது. அநேகர் எழும்பணும், அநேகர் எழும்பணும். வடகிழக்கு பகுதிகளை சுதந்திரிக்க கூடியவர்கள் அங்கு எழும்பணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஜெபம், 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 ஜெப. வார்த்தைகளை சொல்லுங்க, வார்த்தைகளை சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் இன்னும் பெரிய காரியங்களை செய்வாராக. புதிய அபிஷேகத்தோடு தேவ ஊழியர் கடந்து செல்லுவாராக. ஹல்லேலூயா. க்ளோரி, 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 க்ளோரி. பாஸ்டர் பிரபாகரன் அவர்களுக்காக ஜெபிப்போம். கர்த்தாவே, உம்முடைய மகனுக்கு இந்த நேரத்திலே பூரண சுகத்தை கொடுப்பீராக. எல்லா பலவீனங்களை நீக்குவீராக. இருதயத்தை பலப்படுத்தும். சரீரத்திலே ஒவ்வொரு உறுப்புகளை பலப்படுத்தும். ஆமென். தெரிந்து கொண்ட தேவதாசரையா வல்லமையாக, வல்லமையாக பயன்படத்தக்கதாய் நீடித்த ஆயுளை கொடும், பரிபூரண சுகத்தை கொடும். குடும்பம் முழுவதும் இரத்த கோட்டைக்குள் மறைத்து காத்தருளும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இன்னும் ஜெபிக்கலாமே, இன்னும் ஜெபிக்கலாமே. எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கலாமே. ஆமீன். க்ளோரி, ஹல்லேலூயா. வலது கரத்தை உயர்த்தி ஜெபிங்க. உத்தரப்பிரதேசத்துல வந்திருக்கிற அந்த மதமாற்று தடை சட்டம் இயேசுவின் நாமத்தினாலே முற்றிலும் மாற்றப்படட்டும், முற்றிலும் மாற்றப்படட்டும், முற்றிலும் மாற்றப்படட்டும். ஆவியில் வைராக்கியத்தோடு எல்லாரும் சேர்ந்து ஜெபித்தா ஆமீன். அதை மாற்றணும்னு போட்டிருக்கிற கேஸ் ஜெயிக்கணும், அது மாற்றப்படணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வல்லமையாய் கிரியை செய்யும், வல்லமையாய் கிரியை செய்யும், வல்லமையாய் கிரியை செய்யும். க்ளோரி, ஹல்லேலூயா. உத்தரப்பிரதேசத்திலே இந்த காலகட்டத்திலே திரளான கோதுமை மணிகளை எழுப்ப வேண்டும் ஐயா. உறுதியான விசுவாசிகளை எழுப்ப வேண்டும் ஐயா. எந்த அதிகாரிக்கு முன்னாலே நின்று உத்தரவு சொல்ல நான் ஆயத்தம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நல்ல விசுவாசிகளை எழுப்புவீராக ராஜா. நல்ல ஞானஸ்நான ஆராதனை நடக்கும்படியாக ஆமேன். கர்த்தர் கிரியை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா தேவனுடைய வல்லமை விளங்கட்டும் தேவனுடைய கிரியைகள் விளங்கட்டும் glory hallelujah 89 மிஷனரி சபைகளை சீக்கிரம் 100 ஆக மாத்தி தாருமையா 194 கிளைகளை சீக்கிரம் 200 ஆக மாத்தி தாருமையா இந்த வருஷத்திலே பெரிய கிரியைகள் நடக்கட்டும் ஐயா 156 மிஷனரிகளை 200 ஆய் மாத்தி விடும் ஐயா உலபக்கரா தரா சபல பௌரி அந்தல ரபக்கபல ரபக்கபல வஷல பௌரிய எல்லா பிசாசின் கிரியைகள் எல்லா மதவாதிகளின் கிரியைகள் எல்லா மந்திரவாதிகளின் கிரியைகள் அசுத்த ஆவிகள் ஆமீன் பொல்லாத கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்படுவதாக லிக்கந்தர பௌல பரபுக்கபல வஷல பௌரிய அலப கபரி அந்தர ஷல பௌரிய அநேக ஜபக்குழுக்கள் எழும்புவதாக அநேக கொடுக்கிற மக்கள் எழும்புவார்களாக ஜபிக்கிறவர்களுக்கு கொடுக்கிறவர்களுக்கு விரோதமாய் கிரியை செய்கிற பொல்லாத ஆவிகள் அந்தகார சக்திகள் தந்திரமான வல்லமைகள் இயேசுவின் நாமத்தில் துரத்தப்படுவதாக துரத்தப்படுவதாக மிஷனரி ஊழியத்திலே முன்னின்று செயல்படுகிற எஃப்ஜிஎம்எம் போர்டு மற்றும் அந்த பொறுப்பாளர்கள் இவர்களை முடக்கி போட நினைக்கிற பொல்லாத கிரியைகள் இயேசுவின் நாமத்தினாலே அழிக்கப்படுவதாக மிஷனரிகளுக்கு விரோதமாக மிஷனருடைய சரீரத்துக்கு விரோதமாக மிஷனருடைய மனதுக்கு விரோதமாக மிஷனருடைய ஆவிக்கு விரோதமாக மிஷனருடைய ஊழியத்துக்கு விரோதமாக அவருடைய குடும்பங்களுக்கு விரோதமாக ஆமென் அவருடைய சகல காரியங்களுக்கு விரோதமாய் போர் செய்கிற அந்தகார வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினாலே அடங்கி போவதாக எதிர்த்து எழும்புகிறவன் ஒருவனும் நிற்க முடியாமல் அடங்கி போகட்டும் கர்த்தருடைய வல்லமையான கரம் உயர்த்தப்படட்டும் ஒவ்வொரு மிஷனரி களங்களிலும் இது போன்ற மகிமையான வளர்ச்சிகள் உண்டாகட்டும் ஆமீர் யோசுவா அனுப்பின வேவுகாரர்கள் ராகாபுக்கு ரட்சிப்பின் வழியை காண்பித்தார்கள் அதே போல அனுப்பப்பட்டிருக்கிற ஒவ்வொரு மிஷனரிகளும் ஜனங்களுக்கு ரட்சிப்பின் வழியை காட்டும்படியா தேவன் கிரியை செய்ய வேண்டும் ஐயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும் எல்லா கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம் சுவிசேஷ பாரம் ஒன்றே என் சுமையாக மாற வேண்டும் சுவிசேஷ பாரம் ஒன்றே சுமையாக மாற வேண்டும் எந்த செயல்லையெங்கும் உங்க நாமம் சொல்ல வேண்டும் எந்த செயல்லையெங்கும் இயேசு நாமம் சொல்ல வேண்டும் ஆராதனை 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 அன்பர் இயேசு ராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே அன்பர் இயேசு ராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே உந்தன் ஏக்கம் விருப்பம் எல்லாம் என் இதய துடிப்பாக மாற்றும் அப்பா உங்க உள்ளத்துல இருக்கிற பாரத்தை என் உள்ளத்துல துடி துடிப்பா மாற்றுங்கப்பா இதய துடிப்பாக மாற்றும் என் ஜீவ நாட்கள் எல்லாம் ஜப வீரன் என்று எழுதும் என் ஜீவ நாட்கள் எல்லாம் எல்லாரும் மறுபடியும் சொல்லுவோம் வலது கையை உயர்த்தி சொல்லுவோம் ஜீவ நாட்கள் எல்லாம் ஜபவீரன் என்று ஒரு முறை கூட சொல்லுவோம் ஜீவ நாட்கள் எல்லாம் ஜபவீரன் என்று எழுதும் நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம்
ஒரு புதிய அபிஷேகம் ஒரு புதிய வல்லமை ஒரு புதிய கிருபை ஒரு புதிய விண்ணப்பத்தின் ஆவி கிருபையின் ஆவி சபத்தின் ஆவி வட இந்திய மிஷனரி ஊழியர்களை குறித்த பாரம் தரிசனம் தேவ பிள்ளைகளுக்குள் இறங்கட்டும் ஒரு புதிய தரிசனத்தை பெற்றுக் கொள்ளுங்கள் புதிய கிருபையை பெற்றுக் கொள்ளுங்கள் நான் வட இந்திய ஊழியத்துக்காய் ஜெபிப்பு நான் வட இந்திய மிஷனரி ஊழியத்துக்காய் கொடுப்பு கர்த்தர் என்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார் எனக்கு தேவனுடைய அழைப்பு வந்திருக்கிறது நான் புறப்பட்டு செல்லுவேன் Hallelujah, hallelujah, hallelujah. Praise the Lord, praise the Lord, praise the Lord. அன்பின் பிதாவே நல்ல தகப்பனே உங்க கிருபைக்காக ஸ்தோத்திரம் சுவிசேஷத்துக்கு உடன்பட்டவர்களாய் சுவிசேஷத்தின் உபத்திரவத்துக்கு உடன்பட்டவர்களாய் சுவிசேஷத்தின் தேவைகளுக்கு உடன்பட்டவர்களாய் ஒரு பிலிப்பி சபையை போல எங்களுடைய எல்லா சபைகளும் எழும்ப உதவி செய்யுங்க எல்லா கர்த்தருடைய ஊழியக்காரர்களும் எல்லா விசுவாச மக்களும் எழும்ப உதவி செய்யுங்க பாஸ்டர் ஜான் குடும்பத்தை வல்லமையாய் பயன்படுத்துங்க அந்த திமாப்பூர் சர்க்கிள் முழுவதிலும் மிகப்பெரிய எழுப்புதல் உண்டாகட்டும் இன்னும் 3 மாநிலங்கள் அங்கே சுதந்திரிக்கணும் இந்த வருஷத்திலேயே சுதந்திரிக்க உதவி செய்யுங்கப்பா போராப்ஜன்லே கட்டடம் கட்டி பிரதிஷ்டை பண்ண உதவி செய்யுங்கப்பா பைபிள் காலேஜ் தொடங்க உதவி செய்யுங்கப்பா அநேக அறுவடையாளர்களை எழுப்பி தரும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே ஆமீன் உடன் ஊழியர்கள் ஒவ்வொருவர் மேலும் கிருபை உண்டாக ஜெபிக்கிறோம் அப்படியே பிலிபித் பாஸ்டருக்காக ஸ்தோத்திரம் எங்களுடைய எல்லா மிஷனரிகளுக்காக ஸ்தோத்திரம் எல்லாரையும் பலப்படுத்தும் திடப்படுத்தும் நல்ல சுகபலன் தாரும் ஆவியில் வைராக்கியத்தோடு வல்லமையோடு ஊழியம் செய்ய பெரிய காரியங்களை செய்யும் ஆசீர்வதியும் கரத்தில் தருகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென் தயவாய் உட்காருங்கள்